தேனி அருகே ரேஷன் அரிசிக்குள் 5 எலிக்குஞ்சிகள் இருந்த சம்பவம் குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த திருமலாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பாலசமுத்திரம் கிராமத்தில் நியாய விலை கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நியாய விலை கடை மூலம் பாலசமுத்திரம், கல்லுப்பட்டி, பந்துவார்பட்டி உள்ளிட்ட கிராமத்தில் உள்ள 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் பாலசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் அப்பகுதியில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று அரிசி வாங்கிய நிலையில் அதில் 5க்கும் மேற்பட்ட எலி குஞ்சுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ரேஷன் அரிசியை நம்பி பல குடும்பங்கள் இருந்து வரும் நிலையில் அரிசிக்குள் எலி குஞ்சுகள் இருந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரேஷன் அரிசிக்குள் எலி குஞ்சுகள் இருந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.